المتقين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد கணியத்துக்குரிய சகோதரர்களே, மீண்டும் ஒரு முறை நமது தஸ்ஹீஹு திலாவா பாடத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பளித்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். நாம் சென்ற வாரங்களில் அஹ்காமுல் மீமிஸ் அகினதி வத்தன்மீன், சுக்கூன் செய்யப்பட்ட மீம், அதே போன்று தன்மீனுடைய சட்டங்களை ஆரம்பித்தோம். ஏன் விசேஷமாக சுகூன் செய்யப்பட்ட மீம், அதே போன்று சுகூன் செய்யப்பட்ட நூன் உடைய சட்டங்கள் என்று 28 எழுத்துக்களுக்கு மத்தியில் அல்லது 29 எழுத்துக்களுக்கு மத்தியில் ஏன் இந்த இரண்டையும் விசேஷமாக இதற்கென்று சில சட்டங்களை உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், ஏன் என்பதனை எல்லாம் சென்ற வாரங்களில் பார்த்தோம். இந்த வகையில் இந்த சுகூன் செய்யப்பட்ட மீமுக்கு 4 சட்டங்கள் இருக்கின்றன. அவற்றில் சென்ற வாரம் அல் இஸ்ஹார், வெளிப்படுத்துதல், அதற்குரிய 6 எழுத்துக்கள், அதை எப்படி வெளிப்படுத்தி ஓத வேண்டும் என்ற விடயங்களை பார்த்தோம். இந்த வாரம் நாம் கல்ப் என்ற அந்த சட்டத்தை அடுத்த வாரத்துக்கு வைத்துவிட்டு 3வதாக இங்கே வரையப்பட்டுள்ள லிதுகாம், இணைத்தல் என்ற இந்த சட்டத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வகையில் சுகூன் செய்யப்பட்ட மீம் அல்லது அந்த தன்மீம், அதாவது அடிப்படையில் அதுவும் ஒரு சுகூன் செய்யப்பட்ட ஒரு நூன் என்பதை நாம் சென்ற வாரத்தில் பார்த்தோம். அதாவது அடிப்படையில் தன்மீன் என்று சொல்லும் பொழுது அது ஒரு சுகூன் செய்யப்பட்ட ஒரு நூலுக்கு சொல்லப்படுகிறது. உதாரணமாக அலிமுன், ஹக்கீமுன், ஆனால் அது மொழிச்சலில் மட்டும்தான் அது வெளிப்படுகிறது. ஆகவே இந்த இரண்டையும் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள 6 எழுத்துக்களுக்கு முன்னால் இந்த சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்மீன் வந்தால், அந்த நூனை, அந்த தன்மீனில் மொழியப்படக்கூடிய அந்த நூனை, இந்த இரண்டையும் நாம் அடுத்து வரக்கூடிய இந்த 6 எழுத்துக்களில் ஒன்றுடன் இணைத்து நாம் அதனை ஓத வேண்டும். இப்படி இணைக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் இங்கே நமக்கு தரப்பட்டுள்ளன. யா, ரா, மீம், லாம், வாவ், நூன். இதனை சுருக்கமாக நாம் மனனமிட்டுக் கொள்வதற்காக வேண்டி, இது லேசாக நினைவில் பதிய வைத்துக் கொள்வதற்காக வேண்டி எர்மலூன என்று இங்கே தரப்பட்டிருக்கிறது. ஆகவே யா, ரா, மீம், லாம், வாவ், நூன், இந்த எழுத்துக்கள் ஏதாவது ஒன்று சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்மீனுக்கு பின்னால் வந்தால் நாம் அதனை இணைத்து ஓத வேண்டும், செய்து ஓத வேண்டும். அதனை நாம் உதாரணங்களில் பார்க்கலாம். ஆகவே இப்படி இந்த இதுகாம் 2 வகைப்படுகிறது. அதில் ஒன்று, நாம் இணைத்து ஓதும் பொழுது ஒன்னாவுடன், ராகத்துடன் இணைத்து ஓதுவது. இந்த சட்டத்தை பொறுத்தவரையில் 4 எழுத்துக்கள், அதாவது யூ மினுல் இருக்கக்கூடிய யாவ், யா, வாவ், மீம், நூன், இந்த 4 எழுத்துக்களும் வரும் பொழுது, சுகூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனுக்கு பின்னால் வந்தால் நாம் இணைப்பதுடன் உன்னா செய்து ஓத வேண்டும். அதனை உதாரணத்தில் இன்ஷால்லா பார்க்கலாம். அதே போன்று லாம், ரா, இந்த இரண்டும் வந்தால் நாம் உன்னா செய்யாமல், ராகம் இல்லாமல் நாம் இணைத்து ஓத வேண்டும். அதனைத்தான் இந்த உதாரணத்தில் பாருங்கள். பின்னால் இதுதான் பெகுன்னா, அதாவது முதலாவது இருக்கிறது உன்னாவுடன் நாம் இதுகாம் செய்வோம். பாருங்கள், மை எஷ்டரி இங்கே மண் என்று அதற்கு அடையாளம் காட்டுவதற்காகத்தான் சிவப்பு நிறத்தில் அந்த நூனையும் யாவையும் போட்டிருக்கிறார்கள். பாருங்கள், மண் எஷ்டரி என்றுதான் நாம் சாதாரண அரபு பாசையில் சாதாரணமாக பேசக்கூடிய அரபிகள் மை எஷ்டரி என்று சொல்வார்கள், மை எஷ்டரி என்று சொல்வார்கள். அது சரியாக நாம் பிரித்து மொழிந்தால் மண் எஷ்டரி, யார் வாங்குவது, மண் எஷ்டரி, இப்படிதான் அங்கே இருக்கிறது. ஆனால் த
தஜ்வீதுடைய இதுகாம் என்று சொல்லும் பொழுது அரபிகளுடைய அந்த பாசையையும் தாண்டி தஜ்வீதுடைய இதுகாம் என்று சொல்லும் பொழுது இந்த நான்கு எழுத்துக்கள் மேலே உள்ள அந்த யாவாமீனும் இந்த நாலு எழுத்துக்களையும் உண்ணாவுடன் நாம் இணைக்க வேண்டும். மை என்று இணை நூன் யாவில் இணைக்கப்படுகிறது, உண்ணாவுடன் இணைக்க வேண்டும். மை யஷ்தரி ஹிசாபை யஸீரா மியூவலி عجاف وسبع عجاف وسبع وإن من شيء حبة من عليكم نون لن نؤمن يومئذ ناعمة அங்கே பாருங்கள் يومئذ ناعمة يومئذ ناعمة لن نؤمن என்று அப்படி சொல்லாமல் அங்கே உன்னா செய்து ஓதுகிறோம். அதே போன்று வைமீன் அங்கே மீம் மேலே வாவ். இப்படி இந்த எழுத்துக்கள் மேலே உள்ள நாலு எழுத்துக்களும் உன்னாவுடன் இணைத்து உதவ வேண்டும். அடுத்ததாக உள்ள அந்த இரண்டு எழுத்துக்கள் லாம் ராவை பொறுத்தவரையில் உன்னா இல்லாமல் பாருங்கள் க அன் லம் என்று இருக்கிறது. அதனை க அல்லம் அங்கே நாம் க அல்லம் என்று சொன்னால் பிழை, அங்கே உன்னா செய்யப்படுகிறது அது பிழை. இங்கே இணைக்கப்பட வேண்டும் உன்னா இல்லாமல் க அல்லம் அதுவுள்ளி அதுவுள்ளி என்று இருக்கிறது, அதனை அதுவுள்ளி என்று இணைக்கிறோம். அதே போன்று ராவை பொறுத்தவரையில் மின் ரப்பிக்க என்று உள்ளதை மிர் ரப்பிக்க. அதே போன்று இங்கே பாருங்கள் இந்த உதாரணங்களில் ஒவ்வொரு எழுத்துக்களும் சுகூன் செய்யப்பட்ட நூனுக்கு உதாரணமும் அடுத்ததாக அந்த கோட்டுக்கு அங்கே அப்பால் தன்மீனுக்கு உதாரணமும் பெறப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வகையில் இந்த இதுகாம் இரண்டு வகைப்படுகிறது. மேலே உள்ள நாலு எழுத்துக்களுடன் உன்னாவுடன் நாம் இணைக்க வேண்டும். அடுத்த இரண்டு எழுத்துக்கள் உன்னா இல்லாமல் நாம் இணைக்க வேண்டும். இதில் இன்னும் சில பகுதிகள் இதுகாம் சம்பந்தப்பட்ட பகுதிகளும் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹு தஆலா எதிர்வரக்கூடிய வாரங்களில் அவற்றை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் அதற்கு எமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். ஆகவே பல இறைவன் அவனுடைய திருமறையை அவனுக்கு பொருத்தமான முறையில் ஓதி வாழ்க்கையில் பூர்த்தியான முறையில் எடுத்து அமல் செய்து அவனுக்கு சிறந்த அடியார்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பை இம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.